ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். மத்தேயு 5:39. தீமை செய்பவரை எதிர்க்க வேண்டாம், மாறாக உங்களை வலக்கண்ணத்தில் அறைபவருக்கு மறுகண்ணத்தையும் திருப்பி காட்டுங்கள். மனிதரை விட பல நூறு மடங்கு வலிமை குறைந்த, எடை குறைந்த சிறு கொசு ஒரு கையில் கடித்தால் மறுகை உடனே அதனை அடித்து கொன்று விடுகிறது. அனிச்சை செயலாகவே இது நடக்கிறது. அப்படி இருக்க ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தையும் காட்ட முடியுமா? முற்றிலும் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒவ்வாத கருத்தாய் இருப்பது போல் தோன்றலாம். நடைமுறை வாழ்க்கை நலமுடன் அமைய மிக எளிமையான அருமையான வழிமுறை இது. ஒரு கண்ணத்தில் அறைபவருக்கு மறு கண்ணத்தை காட்டும் பொழுது இழக்கப்படுவது தன்மானம் அல்ல, ஆணவம். ஆணவம் இழக்கப்படுவதால் கடவுளின் ஆசீர்வாதம் இரட்டிப்பாகிறது. பழிக்கு பழி வாங்க நினைப்பதால் பொறாமையால் உடல் நலம் கேடடைவதோடு வாழ்விலும் நிம்மதி இழக்கப்படுகிறது. ஒரு நிமிடம் கோபத்தை தள்ளி போடுவதால் பல மடங்கு நன்மையே கிடைக்கிறது. ஜெபம். இயேசுவே, கோபத்தில் நிதானத்தையும் நிதானத்தில் விவேகத்தையும் தாரும். அமேன். ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. பள்ளத்தில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் தீமைக்கு அஞ்சேன். உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே. உமது கோலும் நெடுங்கழியும் எனக்கு ஆதரவாகிடுமே. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. பசும் புல்வெளியில் இளை பார செய்வார், தெளிந்த நீரினில் தாகம் தீர்ப்பார். பசும் புல்வெளியில் இளை பார செய்வார், தெளிந்த நீரினில் தாகம் தீர்ப்பார். புத்துயிர் எனக்கு அளித்திடுவார், தம் பெயரின் நீதியில் நடத்திடுவார். புத்துயிர் எனக்கு அளித்திடுவார், தம் பெயரின் நீதியில் நடத்திடுவார். ஆ
ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. கழித்தீரேன் தலை மீது தீரு என்னை பூசுகின்றேன். எதிரிகள் காண விருந்தென கழித்தீரேன் தலை மீது தீரு என்னை பூசுகின்றேன். எனதுள்ளம் நிரம்பியே வழிகின்றது, உம்மாருள் நலம் பேரன்பு எனக்கென்றும் உண்டு. எனதுள்ளம் நிரம்பியே வழிகின்றது, உம்மாருள் நலம் பேரன்பு எனக்கென்றும் உண்டு. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. ஆண்டவர் எனது நல்லாயன், ஆகவே எனக்கு குறை ஏதும் இல்லை. வெள்ளிக்கிழமை காலை ஜெபம். பரம திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் உண்டாக கடவது. சர்வேஸ்வரன் ஸ்துதிக்கப்படுவாராக, அவருடைய பரிசுத்த நாமம் ஸ்துதிக்கப்படுவதாக. மெய்யான தேவனும் மெய்யான மனிதருமாகிய இயேசு கிறிஸ்துநாதர் சுதிக்கப்படுவாராக. இயேசுவின் நாமம் சுதிக்கப்படுவதாக. பலிபீடத்தின் மகா பரிசுத்த தேவ திருவிய அனுமானத்தில் இயேசு கிறிஸ்து சுதிக்கப்படுவாராக. மகா பரிசுத்த தேவனின் மகத்துவம் பொருந்திய மாதாவாகிய மரியாள் சுதிக்கப்படுவாராக. அவருடைய பரிசுத்தமும் மாசற்றதுமாகிய அவரது உற்பவம் சுதிக்கப்படுவது. சர்வேஸ்வரன் தமது சம்மனசுகளிலும் அச்சிஷ்டவர்களிலும் சுதிக்கப்படுவாராக. நித்திய சர்வேஸ்வரா, உம்முடைய சர்வ வல்லபமுள்ள மகத்துவத்துக்கு முன் சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கிற அடியோனை பாரும். தேவரீரை ஆராதித்து இந்த ராத்திரியில் நீர் எமக்கு செய்த உபகாரங்களுக்காக நன்றியறிந்த ஸ்தோத்திரம் செய்கிறேன். தேவரீருடைய திவ்ய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவும் நீர் எனக்கு செய்த சகல உபகாரங்களுக்கு நன்றியறிந்த சோத்திரமாகவும் பாக்கியமான மரணத்தையும் நித்திய ஜீவியத்தையும் நான் அடைவதற்காகவும் எனது இத்தின கிரியைகள், வார்த்தைகள், நினைவுகள் எல்லாவற்றையும் தேவரீருக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இதனால் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் உத்தரிக்கிற ஆத்துமாக்கள் அவதி குறையவும் பாவிகள் மனம் திரும்பவும் திருச்சபையின் கருத்துக்கள் பாக்கியமாய் நிறைவேறவும் ஆசிக்கிறேன். இவைகளை இயேசுநாதருடையவும் தேவ மாதாவினுடையவும் சகல அச்சிஷ்டவர்களுடையவும் பேறு பலன்களோடும் திருச்சபையின் பொக்கிஷங்களோடும் ஒன்றாய் சேர்க்கிறேன். தேவரீரை மன்றாடுகிற வரப்பிரசாதத்தின் பலமுள்ள உதவியை கொண்டு ஒரு சாவான பாவத்தையே அற்ப பாவத்தையோ ஒரு காலம் கட்டிக்கொள்ள மாட்டேன் என்றும், இந்த நாளின் தனி ஆத்தும சோதனைக்கு பின் பிரமாணிக்கமாயிருப்பேன் என்றும் உறுதியான பிரதிக்கினை செய்கிறேன். இன்றைக்கு நான் அடையக்கூடுமான சகல பலன்களையும் பெற்றுக்கொள்ளவும் உலகெங்கும் செய்யப்பட போகிற சகல திவ்ய பூசை பணிகளில் பங்கு பெறவும் ஆசையாயிருக்கிறேன். நித்திய பிதாவே, உமது உயர்ந்த மகத்துவங்களுக்கும் நான் தேவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஐகாரங்களுக்கு சரியாக உமக்கு ஒப்புக் கொடுக்க என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
நீர் உமது பிரியமெல்லாம் வைத்த உமது அதனையே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அவர் எங்களுடைய இரட்சணியத்துக்காக கொண்ட கசப்பான உன் துன்பங்களையும் வெளி துன்பங்களையும் அவர் எங்களுக்காக இவ்வுலகில் நடந்த நடைகளையும் செய்த கிரியைகளையும் சொன்ன வார்த்தைகளையும் அன்புள்ள ஆசைகளையும் வணக்கத்திற்குரிய பார்வைகளையும் செய்த ஜபங்களையும் பிடித்த ஒரு சந்தி உபவாசங்களையும் கல் விழிப்புகளையும் சிந்தின கண்ணீர்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். நித்திய பிதாவே, நாங்கள் உலகத்தை பகைத்தவர்களாய் உபாக்கு நல்ல வழியாக செய்வதற்கு வேண்டிய வரப்பிரசாதங்களை தந்திருளும். அதற்காக எங்கள் இரட்சகராகிய இயேசுநாதர் கொண்ட திருக்காயங்களையும் சிந்தின இரத்த துணிகள் யாவையும் அவர் செய்த சகல புண்ணியங்களையும் அவர் ஜீவியத்தின் பேறுகளையும் பட்ட பாடுகளையும் மரணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். நான் வெகு பாவங்களை கட்டுக்கொண்டேனே சுவாமி. என் பேரில் தப்பிதம், என் பேரில் தப்பிதம், என் பேரில் கனமான தப்பிதம். நான் உம்மையும் உமது நித்திய ராஜ்யத்தையும் சட்டை செய்யாமல் கட்டிக்கொண்ட தோஷ துரோகங்களையும் எல்லாம் உமது திருக்குமாரனும் எங்கள் அடிய ஆண்டவருமாகிய அவர் திருமுகத்தை பார்த்து பொறுத்து கொள்ள உம்மை மன்றாடுகிறேன். எங்களுக்கு தேவ மாதா அனுபவித்த வியாகுலங்களையும் சகல அச்சிஷ்டவர்கள் பட்ட துன்பங்களையும் பார்த்து நாங்கள் நல்ல மரணம் அடையவும் நித்திய மோட்சானந்த பாக்கியங்களுக்கு பாக்கியவான்களாகவும் தயை செய்தருளும். இக்காலை நேரம் துவங்கி மாலை நேரம் வரையிலும் யாதோர் பிசகின்றி உமது ஊழியத்திற்கு பிரமாணிக்கமாயிருக்க எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். ஆண்டவரே, மனோவாக்கு கெட்டாத இரக்கம் நிறைந்த உமது திருக்கரங்களில் என்னுடைய சரீரம் புத்தி சிந்தனை வாக்கு கிரியைகளையும் என் சுவாசத்தையும் சம்பாஷணைகளையும் என் ஆயுசின் ஓட்டத்தையும் என் முடிவையும் என் மரணத்தின் நாளையும் நேரத்தையும் என்னுடைய அவஸ்தையையும் கையளித்து உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோடு நான் வாழ்த்தி துதிக்கிறேன். ஆமே. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, என் மரண பிரியந்தம் உம்முடைய பரிசுத்த ஊழியத்தாலும் நல்ல காரியத்தாலும் நிலைநிற்கவும் கடந்த காலத்தில் செய்த பயனற்ற காரியங்கள் இனி வருங்காலத்திலாவது முழுவதும் உமக்கு பிரியப்படும் காரியங்களை செய்ய ஆரம்பிக்கவும் அனுக்கிரகம் பண்ணியிருளும். ஆமீன். காவலான சம்மனசுக்கு ஜபம். ஓ கடவுளானவருடைய சம்மனசானவரே, ஏக பிதாவினுடைய கிருபா ரட்சத்தினாலே உமது பரிசுத்த காவலுக்குள் வைக்கப்பட்டவனாயிருக்கிற என்னை இன்று எல்லா நிலைகளிலும் கிரியைகளிலும் சீர்பெற நடத்தி காத்தருளும். ஆமீன். சர்வேஸ்வரன் நம்மை எல்லா துன்பங்களிலிருந்தும் காப்பாற்றி ஆசீர்வதித்து நித்திய பாக்கியத்தில் சேர்ப்பாராக. விசுவாசிகளுடைய ஆத்துமங்கள் சர்வேஸ்வருடைய இரத்தத்தினால் சமாதானத்தில் இளைப்பார கடவன. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவருடைய சமாதானமும் அவருடைய பரிசுத்த பாடுகளின் புண்ணிய பேர்களும் சமணசுகளின் பாதுகாவலும் சர்வேஸ்வரனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய சகல அச்சிஸ்வருடைய வேண்டுதலும் இப்போதும் எங்கள் மரண நேரத்திலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாக்க கடவன. ஆமேன். ஆண்டவரே, சர்வ சக்தி படைத்தவனான தெய்வமே, இதோ நான் சகல சிஷ்டவர்களுடைய நாமத்தினாலே உமது தெய்வ மகத்துவத்துக்கு முன் பணிந்து நமஸ்கரிக்கத்தக்க சாஷ்டாமாக விழுந்து கிடக்கிறேன். நானே ஓர் நீச பாவையாயிருக்க இதை எப்படி நிறைவேற்றுவேன்? அது என்னால் கூடும். நான் அதை செய்ய வேண்டியதுதான். ஏனென்றால் நீர் இரக்கத்தின் தகப்பன் என்றும் அழைக்கப்படுவதில் மகிமை கொள்கிறேன். எங்கள் பேரில் வைத்த பட்சத்தினாலே எங்களுக்காக சிலுவையில் மறைத்து எங்களுக்காக பீடங்களின் பேரில் நிமிடத்துக்கு நிமிடம் பழியை புதுப்பித்துக் கொண்டு வருகிற உமது ஏக சுதனை எங்களுக்காக கொடுத்தீர். ஆகையால் நாங்கள் பாவியானாலும் சேசுநாதரிடத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவனாகி சம்மனசுகள் அச்சிஷ்டவர்களுடைய பக்தியோடும் மாசில்லாமல் உற்பவித்து மரியாயின் இருதயத்தின் தார் பிரியங்களோடும் உமது சமூகத்தில் வந்து சகலமான சிஷ்டவர்களுடைய பெயராலே இப்போது செய்யப்பட போகிற பூசைகளையும் இவ்வுலகின் முடிவு பிரியந்தம் செய்யப்பட போகிற பூசைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். மேலும் உமது வரம்பற்ற தேவ மகத்துவத்துக்கு ஈடான மகிமை நமஸ்காரம் பண்ணவும் உமது கோபாக்கினியை அமர்த்தி கணக்கற்ற எங்கள் பாவங்களுக்காக உமது நீதிக்கு பரிகாரம் பண்ணவும் நீர் எங்களுக்கு செய்த உபகாரங்களுக்கு சரியான நன்றி என்று தோத்திரம் பண்ணவும்
என் பேரிலும் சகல பாவிகள் பேரிலும் ஜீவிக்கிறவர்களும் மறிக்கிறவர்களுமாகிய விசுவாசிகள் பேரிலும் திருச்சபையின் பேரிலும் விசுவாசமாய் அதில் காணப்பட்ட தலைவராகிய அச்சிஷ்ட பாப்பானவர் பேரிலும் கடைசியாய் பிரிவினைக்காரர்கள் பதிதர்கள் புறவினத்தார் மனம் திரும்பி இரட்சண்யமடைய அவர்கள் பேரில் உமது இரக்கம் வரவும் இந்நாளிலும் எந்த சமயத்திலும் என் ஜீவியத்திலும் எந்த நேரத்திலும் இந்த காணிக்கையை புதுப்பிக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். சொல்லில் அடங்காத நிர்பந்தங்களுக்கும் கடின மரணத்திற்கும் உள்ளாக திருபலமான இயேசுவே, தேவரீர் பட்ட இத்தனை பாடுகள் எல்லாம் அடியோருக்கு வியர்த்தமாய் போக வெட்டாமல் அவற்றின் பலனை எங்களுக்கு தந்திருளும் சுவாமி. ஆமேன்.